மகன் துயாபியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாபியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை நம்முடைய அன்னைக்கென்று ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். அன்னை இன்று வெற்றி இல்லை, நம்முடைய வாழ்விலே அன்னை இருக்க தோல்வி இல்லை. அன்னை இருக்க நம்முடைய வாழ்வில் தோல்வி ஏது? ஆம் அன்புக்குரியவளே, இதோ இந்த நாட்களிலே நாம் ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வீட்டிலே உட்கார்ந்து பல கஷ்டங்களோடு துன்பங்களோடு துயரங்களோடு வேண்டுதலோடு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு நமக்கு தெரியும் நம்முடைய மாதரிசி தாய்க்கு நமக்கு என்ன தேவை என்பது நன்றாகவே தெரியும். எனவே நாம் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என் மாதரிசி அன்னை இருக்கின்றார், எனக்காக இருக்கின்றார், நான் எதை பற்றியுமே நான் கவலைப்பட மாட்டேன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தாயிட்டு செல்வோம். இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாக நான் அவர்களை ஒரே நாட்டினராக்குவேன், அவர்கள் என்னோடு இருப்பார்கள், நான் அவர்களோடு இருப்பேன். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தை கொடுக்கின்றார். இந்த இஸ்ரேல் மக்கள் எனக்கு பிரியமான மக்களாக அவர்கள் வாழ்வார்கள், இனிமேல் யாரும் இவரை துன்புறுத்த மாட்டார்கள், தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்பிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன், அவர்கள் எனக்கு மக்களாக இருப்பார்கள், நான் அவர்களுக்கு மக்களாக இருப்பேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அதே வாக்குத்தத்தை கடவுளின் நம்மோருக்கு கொடுக்கிறார். நாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இனி அன்பார்ந்தவளே, தாயினுடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் கடவுளின் பிரியமான மகனாக மகளாக நாம் வாழ்வோம். நாளைய தினத்திலிருந்து நாம் புனித வாரத்திலே நாம் காலடி பதிக்கின்றோம். இன்றைய நாள் அதற்கு ஒரு தயாரிப்பான நாளாக அமைய இந்த நாள் முழுவதையும் நாம் சிறப்பாக நம்முடைய குடும்பத்தோடு உட்கார்ந்து சிலுவை பாதை சொல்லுவோம். ஆண்டவருடைய பாடுகளை நாம் அதிகமாக சிந்தித்து தியானித்து வாசிப்போம். அந்த திருப்பலையிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். விருப்பத்திற்கு ஏற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சி எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள்
தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலரை ஒரே நாட்டினராக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 37, இறை திருவசனங்கள் 21-28 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறியது, இதோ நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் மருங்கனின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினராக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்தனர். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவறுப்பான பொருள்களாலோ தங்கள் வேறிருந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெறச் செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார்கள். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருளுவேன். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 45-57 முடிய. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூப்பிட்டு, இந்த ஆள் பல அருள் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவட நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்கள் என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை, அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சீர்க்கும் நோக்குடனும் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறை வாக்காக சொன்னார். ஆகவே அன்பிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதர்களிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலினத்துக்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார். அங்கு இப்ராயிம் என்னும் இடத்தில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மைச் சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசுகளும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பணி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருட்களை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்களை குற்றங்களை கனிவிட மன்னித்து தடுமாறும் இதை எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று உள்ள இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கரிவிரகத்தை பின்பற்றவும் நீ திருவிழமானே. ஆகவே எண்ணற்றவானதோடு சேர்ந்து நாங்கள் உமை போற்றி புகழ் நீட்டி ஒரே குரலில் பாடுவதாவது. ஆகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இறைவிருந்தி அருந்திய மின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமு நின்று ஒளியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநேனர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறுந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உந்தவராக இருந்தார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணிலில் இருக்கிற எங்கள் தந்தையே, விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தள்ளுவீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதி ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம் ஊருனை காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். என்னில் வா என் மன்னவா, என்னில்
உயிரேனி என்றால் என்னில் வாயின் மன்னவா, என்னில் வாயின் மன்னவா, என்னில் வாயின் மன்னவா. சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா, நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. நாடு பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, நாடு பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றார் என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். அருள் பிரியம்மை வேண்ட என்றும் அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக குடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. மாதாவே
எனது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கிய தேவையான புதிய கல்லறை கட்டுமான பணிகள் விரைவில் நடப்படியாகவும், பழைய கல்லறை தோட்டம் விரைவில் விற்க வேண்டியும், மேலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதியும் சோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. பரிசுத்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.